ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் மூன் டிவி எக்ஸ்ப்ளோரர். நம்ம உடம்புக்கு தேவையான இன்றியமையாத சத்துக்களில் முக்கியமான ஒன்று இரும்பு சத்து. ஏன் இரும்பு சத்து வேணும்னா, இரும்பு சத்து இருந்தால் தான் நம்ம நீண்ட நாள் வாழ முடியும். நம்ம ரத்தத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு இரும்பு சத்து இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட வாழ்நாள் தீர்மானிக்கப்படுது. நம்ம எலும்பு மஜ்ஜைகளில் தான் வந்து இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது. இந்த இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பாக இரும்பு சத்து தேவை. ரத்தத்தோட வேலை என்ன? நம்மளோட உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜனை கடத்தக்கூடியது. ஸோ ஆக்சிஜன் அளவு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நீண்ட நாட்கள் வாழ்கிறதும் இருக்கு. எலும்பு மஜ்ஜை எவ்வளவு நாட்கள் வந்து இந்த இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்தோ அதுதான் நம்மளோட வயசை தீர்மானிக்கும். நம்ம வயது முறிந்து நம்ம இறக்கும் தருவாயில் அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து உருவாகக்கூடிய சிவப்பணுக்கள் மொத்தமாகவே அதோட பணியை வந்து நிறுத்திடும். இவ்வளோ முக்கியமான இரும்பு சத்து நம்ம உடம்பில் குறைஞ்சிருக்கு அப்படின்னா நமக்கு சில அறிகுறிகளே நம்ம கண்டுபிடிச்சலாம். நம்ம எப்போவுமே சோர்வாக இருக்கிறது, சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறது, முகம் வந்து பளபளப்பே இல்லாமல் ரொம்பவும் டல்லாக இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை வச்சு நம்ம உடம்பில் இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். இன்னும் சிம்பிளாக வந்து டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க, கண்ணோட இமைகளை வந்து திறந்து பார்த்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்த நாளங்களில் இருக்கிற கலரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்பவும் வெளிரி காணப்பட்டுச்சுன்னா இவருக்கு வந்து பிளட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம அதோட எளிமையாக பார்க்கணுன்னா நம்மளோட கையை வந்து நல்லா உள்ளங்கையை விரித்து வச்சோம்னா அந்த உள்ளங்கைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வெளிரி காணப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரத்தம் வந்து கம்மியாக இருக்குங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். இந்த இரும்பு சத்து நமக்கு எளிமையாக எந்தெந்த பொருள் எல்லாம் உணவுப் பொருள் எல்லாம் கிடைக்குது அதை நம்ம எப்படி உதாசீனப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இரும்பு சத்து அதிகம் உள்ள பொருட்களை நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல பசலைக்கீரை. இந்த பசலைக்கீரை நம்ம மார்க்கெட்டில் நார்மலாக போனாலே 20 ரூபாய்க்கு ஒரு கட்டுன்னு கிடைக்கும். இந்த பசலைக்கீரையில் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக நிறைந்துள்ளது. பசலைக்கீரையை வந்து சூப்பு, பொரியல், அவியல், பச்சடி விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம். மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் மிகவும் சிறந்தது. உருளைக்கிழங்கு நம்ம சாதாரணமாக சாப்பிட்றதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேர் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணுவாங்க. உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பேரிச்சம்பழம் இரத்த அணுக்களின் அளவை வந்து அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கக்கூடியது. அதனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2 பேரிச்சம்பழமாவது சாப்பிடுங்க. அடுத்தது உலர் திராட்சை. 100 கிராம் உலர் திராட்சையில் 10% இரும்பு சத்து இருக்கு. தினமும் சிறிதளவு உலர் திராட்சையை சாப்பிட்டு வந்தோம்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். மேலும் உங்களுக்கு எடை வந்து கட்டுக்குள்ள இருக்கும். இந்த உலர் திராட்சையை நிறைய பேர் வந்து முதல் நாள் இரவு ஊற வச்சு சாப்பிடுவாங்க, அப்படியும் நீங்க சாப்பிடலாம். அடுத்ததா ஆப்ரிகாட் பழம். ஆப்ரிகாட் பழம் ட்ரை ஃப்ரூட்ஸா கிடைக்கும். இந்த ஆப்ரிகாட் பழத்துல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கு. முக்கியமா இதுல நம்ம பார்க்கக்கூடியது ஆப்ரிக்கல் பழத்தில் இருக்கிற இரும்பு சத்து ரத்தத்தில் உடனடியாக கலந்து இரத்த விருத்தியை உண்டாக்கும். இதனால் இரத்த சோகை குணமாகும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆப்ரிக்கட் பழம் வந்து வேகமாகவே நம்ம உடம்புல வந்து இரத்த சுரப்பை உண்டு பண்ணும். அடுத்தது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இது உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை வந்து அளிக்கிறது. அடிக்கடி முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா தலைமுடி உதிர்வையும் முடி நிறையையும் தடுக்கும். முருங்கைக்கீரை தினசரி கூட சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்டீங்கன்னா உங்களோட எலும்பு, உங்களோட உடல் ஆரோக்கியம், இரத்த விருத்தி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் முருங்கைக்கீரை தவறாமல் சாப்பிடுங்க. தினசரி காலையில் வந்து சூப்பு குடிக்கிறவங்க முருங்கைக்கீரை சூப்பையும் வந்து குடிச்சிட்டு வரலாம். முருங்கைக்கீரை சூப் செய்கிறது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறை. முருங்கைக்கீரையை ஒடிச்சிட்டு வரீங்க, அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதோட சாரை பூரா இறக்கி அதில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு தக்காளி வெண்ணெய் போட்டுக்கலாம், ஆனியன் போட்டுக்கலாம். இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் கிடைக்கும். அதுவும் கிட்டத்தட்ட மட்டன் சூப் மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. அடுத்ததான் பீட்ரூட். 100 கிராம் பீட்ரூட்டில் வந்து 8 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து இருக்குது. இதில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கு. இது வேகமாக செரிமானம் ஆயிரும். இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க செய்ய இந்த பீட்ரூட் பயன்படுகிறது. இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து ஜூஸாக கூட குடிக்கலாம். அடுத்ததான் மத்தி மீன். மீன் வகைகளில் குறிப்பாக மத்தி மீனில், அதாவது 100 கிராம் மத்தி மீனில் 2.9 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. இதில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் மற்ற சத்துக்களும் நிறைஞ்சு கிடக்கு. மேலும் இந்த மத்தி மீன் ரெகுலராக சாப்பிட்றதுனால இரத்த சோகையை குணப்படுத்தும் மற்றும் கண் பார்வை வந்து நல்லா தெளிவாக இருக்கும். பெண்கள்லாம் இதை வாரத்தில் 2-3 நாள் எடுத்துக்கலாம். அடுத்ததா பூசணி விதை. பூசணி விதையில வந்து ஏராளமான நன்மைகள், ஏராளமான மினரல்ஸ் இருக்கு. அதுல வந்து 100 கிராம் பூசணி விதையில 9
50 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கிறவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூசணி விதை பொடியை வந்து ஒரு டம்ளர் வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இரும்பு சத்து குறைபாட்டை வந்து தவிர்க்கலாம். பத்தாவதா பாத்தீங்கன்னா ஈரல், அசைவ உணவான ஆட்டு ஈரல், கோழி ஈரல்ல வந்து அதிகமான இரும்பு சத்து இருக்கு. 100 கிராம் அந்த ஈரல்ல வந்து 9 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்கு. ஒரு நாளுக்கு தேவையான 50% இரும்பு சத்து தேவையை இது பூர்த்தி செய்யுது. இதுல விட்டமின் B2, போலிக் ஆசிட் மற்றும் விட்டமின் ஏ போன்ற இரத்த செல்களை அதிகரிப்பதற்கான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தாதுச்சத்துக்களும் இருக்கு. இதை சாப்பிடுவதன் மூலமா இரத்த சோகையை வந்து நம்ம குணப்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன எல்லா பொருட்களுமே இரும்பு சத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் தான். இரும்பு சத்தை அதிகரிக்கணும்னா நம்ம அயன் என்ரிச்சு ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸும் சாப்பிடணும். விட்டமின் சி சத்து இருந்தாதான் வந்து அந்த இரும்பு சத்தை வந்து உட்கிரகிக்கிற தன்மை வந்து உடல் வந்து வச்சிருக்கும். அதனால வந்து விட்டமின் சி அதிகமான பொருட்கள் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.